ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ரகோபா சைரஸ் உலகம். நான் உங்கள் பரத். இன்றைக்கி தினம் ஒரு யோகா பதில் நம்ம அடுத்து என்ன ஆசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மச்சாசனம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்படி செய்யணுங்கிறத பற்றியும் அதனுடைய வழிமுறைகள் பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் பார்க்கலாம். முதல்ல பத்மாசனத்தில் அமர்ந்து மல்லாந்து படுக்கவும். பின்பு கைகளை பின்புறம் ஊன்றி உடலை பின்புறம் வில் போல வளைத்து படத்தில் காட்டியுள்ளபடி தலையை பின்புறம் வளைத்து தரையில் ஊன்றவும். பின் கைகளை எடுத்து கால் கட்டை விரல்களை பிடித்து கொண்டு முழங்கைகளை தரையில் ஊன்ற ட்ரை பண்ணணும். நன்றாக சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசிக்கவும். 5 முதல் 15 வினாடி வரை செய்யலாம். இதை வந்து 3 அல்லது 4 முறை தினமும் செய்ய வேண்டும். அப்படி பலன்கள் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, விழாப்புற பகுதி உறுப்புகளுக்கும் அடிவயிறு உறுப்புகளுக்கும் நல்ல அழுத்தத்தை கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி நன்கு இயங்க செய்கிறது. சீர்நிலைகள் நன்கு செயல்பட உதவுகிறது. கெட்டினி சுரப்பதை தடுக்கிறது. சுலபமாக பிரசவம் ஏற்பட வழிவகை செய்கிறது. சிறுநீரக கோளாறுகள் நீங்குகிறது. இந்த ஆசனத்தை வந்து மாடவிதாய் காலத்திலும் கர்ப்பந்தரித்து 3 மாதங்களுக்கு பின்னும் செய்யக்கூடாது. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.